கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளர் மனுவை திரும்பப் பெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கர்நாடக சட்டசபை தேர்தலில் புலிகேசி நகர் தொகுதியில் அதிமுக வேட்பாளரை களமிறக்கியுள்ளது. காந்திநகர் தொகுதியில் அதிமுக பெயரில் ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளர் குமார் தாக்கல் செய்த வேட்புமனுவை தேர்தல் ஆணையம் ஏற்றது. இதை எதிர்த்து கர்நாடக தேர்தல் ஆணையத்தில் அதிமுக தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வேட்பாளர் குமாருக்கு அதிமுக பெயரில் வேட்புமனு தாக்கல் செய்தது தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்கும்படி தேர்தல் ஆணையம் இன்று நோட்டீஸ் அனுப்பியது. இதனையடுத்து ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளர் குமார் தனது வேட்புமனுவை திரும்பப் பெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.